श्रीमान वेंकटनाथार्य कविदार की केसरी वेदांत आचार्य वज्यो में सन्निधत्ता सदा कृति शिवासरंग प्रघाल मुनि प्रयाप्त लक्ष्मात्म रक्षण घाघमांतम आचार्य भक्ति परिपूत मनर्गशीलम गोपाल देशिक मुनि गुरुमाश्रयामः प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश शुक शौनक भीष्मदाभ्यान रुक्मांगदार्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि देयं सदा परिभवक्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिववीरिञ्चनुतं शरण्यं भृत्यात्तिहं प्रणतपालभवाब्धिबोधं वन्दे महापुरुषदे चरणारविन्दं चित्वा सुदुस्तज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ट आर्यवचसा यदघात् अरण्यं माया मृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषदे चरणारविन्दं श्यामं हिरण्यपरिधिं वनवाल्यवर्ह धातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा परीक्षित राजन பிறக்கும் பொழுதே கர்ப்பஸ்ரீமானாக பிறந்தான். கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை தான் பிறந்து தான் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் பெரியவனாகி தான் பிறந்து பெரியவனாகி சம்பாதிச்சுத்தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் என்கின்ற நிலைமை இல்லாம பிறக்கும் பொழுதே அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற மூதாதையர்கள் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கா, தங்க கட்டுல அவனை தாங்குறா என்று சொன்னா அந்த மாதிரி குழந்தைய கர்ப்பஸ்ரீமான் என்று சொல்ற வழக்கம் உண்டு. ஆனா சுகபிரம்ம முனிவர் பரீட்சித்ராஜன கர்ப்பஸ்ரீமான்னு சொல்றார். காரணம், அவன் வந்து க்ஷத்ரியனா இருக்கிறதுனாலையும் ராஜாவனுடைய பரம்பரையில வந்துட்டு இருக்கிறதுனாலையும் அவனை வந்து கர்ப்பஸ்ரீமான்னு சொல்றார் என்று கிடையாது. பின்ன என்னன்னா, புவனத்துக்கே பெரிய சக்கரவர்த்தி ஆனாலும் அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அழியக்கூடியது அப்படிங்கிறத சாமானிய மனுஷனுக்கே எடுத்து சொல்லக்கூடிய மகான்கள். அப்ப அந்த மகான்கள் ஒரு கோடீஸ்வரனை பார்த்து இவன்தான் உயர்ந்தவன் என்று சொல்ல மாட்டான். அப்ப சுகபிரம்ம முனிவர் பரீட்சித்த கர்ப்பஸ்ரீமான் சொல்றாரே என்று கேட்டா, அதுக்கு காரணம் வந்து கர்ப்பத்திலேயே அவன் பகவத் சாட்சாத்காரத்தை அடைஞ்சிட்டான். பகவானுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிறது அவனுக்கு, அதனால அவன் கர்ப்பஸ்ரீமான். அப்ப அந்த பரீட்சித்து பிறக்கும் பொழுதே பாகவதோத்தமனா பிறக்க போறான், அதனால கர்ப்பஸ்ரீமான்னு சொல்றார். நாரதருடைய சரித்திரத்துக்கு பிறகு பாகவதம் 18,000 ஸ்லோகமாக தயார் பண்ணி வியாசர் அந்த பாகவதத்தை சுகபிரம்ம முனிவருக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொன்னதும் அந்த சுகபிரம்ம முனிவர் காட்டிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர், பாகவதம் வந்து ஏன் கத்துண்டார் சொல்லும் பொழுது, ஹரேஹே குணாட்சிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி, பகவானுடைய கல்யாண குணங்கள்ல தன் ஹிருதயத்தை பறிகொடுத்துட்டார். அப்போ அந்த கல்யாண குணங்கள் வந்து அவரை ஈர்க்கிறது. அப்போ அதனால பாகவதம் கத்துண்டார். பரீட்சித்ராஜனுக்குத்தான் பாகவதத்தை அவர் உபதேசம் பண்ணினார்.
பாகவதாமிரதத்தை அருளை செய்தார் பரீட்சித் ராஜனுக்கு தான். அப்ப பரீட்சித் ராஜனுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு சௌனகாதி முனிவர்கள் சூதரிடத்துல விண்ணப்பிக்க, அப்ப அந்த பரீட்சித் ராஜனுடைய சரித்திரத்துக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்களுடைய கதையை சொல்லணும். மகாபாரதத்தினுடைய கடைசி, பாகவதத்தினுடைய ஆரம்பம். அப்போ அந்த மகாபாரதத்துல குந்தி ஸ்துதி நேற்றைக்கு கேட்டோம், இன்னைக்கு பீஷ்ம ஸ்துதி அப்படிதானே சொன்னோம். பீஷ்மர் கிருஷ்ணரை வந்து குந்தி ஸ்தோத்திரம் பண்ணி, நீ வந்து கிருஷ்ணா இங்கேயே கொஞ்ச காலம் இருந்து விசிராந்தி எடுத்துட்டு போகலாம்னு சொன்னதுனால இப்ப பகவான் அங்க விசிராந்தி எடுத்துட்டு இருக்கான் அஸ்தினாபுரத்துல. அப்ப அந்த சமயம் ஒரு நாள் பகவான் கிளம்பும் பொழுது தர்மபுத்திரர் வந்து எதிர வந்தார், கிருஷ்ணனை பார்த்து எங்கன்னு கேட்கிறார். அப்ப கிருஷ்ணர் சொன்னார், உன்னுடைய தாத்தா இருக்காரேப்பா பீஷ்மர், அந்த பீஷ்மரை பார்க்க போறேன், அவர் வாஞ்சிதஸ்து உத்தராயணஹானு உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து இருக்கார். அந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக அவர் காத்துட்டு இருக்கார் என்று சொல்ல, அப்பேற்பட்டவரை போய் பார்க்கணும்னு இந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போறார் கிருஷ்ணர். அப்ப அந்த பஞ்சபாண்டவர்களை அழைச்சிட்டு போகும் பொழுது திரௌபதி தானும் வரேன்னு சொன்னா, திரௌபதியையும் அழைச்சிண்டு அந்த தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவ மாமகா பாண்ட தர்மக்ஷேத்ரம், அந்த பீஷ்மர் படுத்த படுக்கையா இருக்காரே அந்த இடம், மகாபாரத யுத்தம் நடந்த இடம் தர்மக்ஷேத்ரம். அந்த குருக்ஷேத்திரங்கிறதுக்கு தர்மக்ஷேத்ரம்னு பேர். அதுல படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய பீஷ்மர் சர்வ தர்மங்களும் தெரிந்தவர், தர்மபுத்திரர். கிருஷ்ணன் அழிச்சிட்டு வரானே தர்மபுத்திரர, அந்த தர்மபுத்திரர் யாரு என்று கேட்டா தர்ம தேவதையினுடைய அம்சம். கிருஷ்ணன் யாருன்னா தர்மஸ்ய பிரபு அச்சுதா என்று, தர்மத்துக்கெல்லாம் பகவான், அந்த தர்மப்படி நடக்கக்கூடியவன், அந்த தர்மத்திலிருந்து நழுவாதவன். அப்போ அந்த பகவான் தர்மஸ்ய பிரபு, தர்ம தேவதையினுடைய அம்சம், தர்மவிதாம் வரிஷ்டான பீஷ்மர். அப்ப இவன் மூணு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை. ஏதோ ஒரு அசத்து வந்து ஒரு கூட்டம் போட்டாலே அதுல ஒரு ஜனங்கள் வரானும் பொழுது, இங்க பகவானே ஒரு கூட்டம் போடும் பொழுது அப்ப அந்த இடத்துல கூட்டம் வராம எப்படி? மகரிஷிகள், சித்தர்கள், தேவர்கள்னு ஒரே கணங்களா வந்துடுது. பகவான் அங்கேருந்து வந்து தர்ம பீஷ்மரை விழுந்து சேவித்தார், சேவிச்சிட்டு அபிவாதையை பண்ணினார்.
அப்புறமா தர்மபுத்திரர் விழுந்து சேவிச்சார். தர்மபுத்திரரை பார்த்ததுமே பீஷ்மர் யூயம் வை தர்மநந்தனாக அயோக்கியன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தான், அதனால கஷ்டப்படுறான். ஆனா உன்ன போல தர்மத்துல இருந்து ஒரு 1% கூட நழுவாதவன் அவன் கஷ்டப்பட்டான்னா அதுக்கு என்ன காரணம் சொல்றது? இந்த உலகத்துல கஷ்டம் வந்ததுன்னா சில பேர் அதுக்கு பல காரணம் சொல்லுவா. ஒரு சில பேர் சொல்லுவா, என்னிடத்துல மட்டும் பணம் இருந்திருந்ததுன்னா நான் அந்த கஷ்டத்துல இருந்து சமாளிச்சிருப்பேன். ஒருத்தன் சொல்லுவான், என்னிடத்துல ஆள் பலம் இருந்திருந்ததுன்னா நான் கஷ்டம் இல்லாம சமாளிச்சிருப்பேன். என்னிடத்துல படை பலம் இருந்திருந்ததுன்னா நான் வந்து கஷ்டத்துல இருந்து வெளியில வந்திருப்பேன். என்னிடத்துல தெய்வம் அனுகூலமா இருந்திருந்ததுன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று அவரவர்கள் கஷ்டத்துக்கான காரணத்தை இப்படி சொல்லுவா. ஆனா தர்மபுத்திரா, உன்னுடைய விஷயத்துல பணபலம்னு சொன்னா 3 அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உன்னிடத்துல பணபலம் இருந்தது. ஆள் பலம் என்று சொன்னா அர்ஜுனன் பீமன் இவாளை மீறி உன்னிடத்துல யாரும் நெருங்க முடியாது. படைபலம் என்று சொன்னா 7 படை கடைசி வரைக்கும் இருந்தது உனக்கு. எல்லாத்தையும் காட்டிலும் தெய்வ பலம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனே உனக்காக வந்து உன் குடும்பத்துக்காக வந்து எப்பொழுதும் கூடவே துணை இருந்தான். ஆனா சுகிருத் கிருஷ்ணஹா தத்தோ விபத் என்று சொன்னார். ஆனா கிருஷ்ணன் இருந்தோ நீ கஷ்டப்பட்டுட்டியப்பா, கிருஷ்ணன் இருந்தும் கஷ்டப்பட்டு இருக்க நீ அப்படின்னு சொன்னா அப்போ என்ன சொல்ல முடியும்? ஒருத்தர் கஷ்டப்படுறா அப்படின்னு கிருஷ்ணன் பகவானே துணை இருந்து நீ கஷ்டப்பட்டேனா, அப்ப என்ன காரணம் சொல்றது? சர்வம் கால கிருதம் மன்யே, எல்லாம் காலம்தான் காரணம். எல்லாம் காலமா இருந்ததுன்னா அப்ப பகவான் என்னத்துக்கு? பகவானே துணை இருந்தும் காலம்தான் காரணம் சொல்லுவானே என்று கேட்டா, பகவானும் காலமும் போட்டி போடுமா? காலம் ஒருத்தனை கீழே தள்ளியே தீருவேன் அப்படின்னு காலம். அப்ப அந்த ஒருத்தன் பகவானிடத்துல பக்தியா இருந்தான்னா பகவானிடத்துல வழிபாடு பண்ணி ஆராதனம் பண்ணி பகவத் பக்தனா இருந்தான்னா அப்போ தெய்வம் அவனை காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிறது. இதுல யார் ஜெயிக்கிறது அப்படின்னா பகவானிடத்துல பக்தி வச்சிருக்கிறவன் ஜெயிப்பான், பகவான் தான் ஜெயிப்பான். பகவானிடத்துல பக்தி இல்லாதவனை காலம்தான் பிடிச்சு இழுத்துட்டு போயிடும். அதனால சர்வம் கால கிருதம் மன்னி, அதெல்லாம் தர்மபுத்திரா, என்னதான் உன்ன காலம் கீழே இறக்கி கொண்டு போனாலும் கிருஷ்ணன் தெய்வம் உன்னை காப்பாத்திட்டான் பத்தியா. இவன் இந்த கிருஷ்ணனை நீ யாரு நினைச்ச? ஏசவை பகவான் சாட்சா ஆத்யோ நாராயணகுமான், சதுர்புஜத்துல தியானபதா சதுர்புஜா, சதுர்புஜத்தோட எந்த ஒரு ஸ்ரீ மகாவிஷ்ணுவ ஸ்ரீமன் நாராயணனை சாட்சாத்கரிக்கணுமோ அந்த பகவான் தான் அதோ கிருஷ்ணனா இங்க இருக்கான் முன்னாடி. ஆனா இவன் மகிமை தெரியாம நீ இந்த கிருஷ்ணனை என்னென்னமோ பண்ணிட்ட, உங்காத்து குதிரைய ஓட்ட விடுற, குதிரைக்கு கொள்ளு கொடுக்க சொல்ற, குதிரைய தங்குற இடத்துல தங்க வச்ச, குதிரைய குளிப்பாட்ட சொன்ன, அர்ஜுனனுக்கு தேர் ஓட்ட சொன்ன, தூது போயிட்டு வான்னு சொன்ன, இங்க வான்னு சொன்ன, அங்க வான்னு சொன்ன, எவ்வளவு சிரமப்படுத்திட்டடா நீ என்று இப்படி பேசினதும் தர்மபுத்திரருக்கு ஓன்னு கண்ணீர் வருது. ஏன்னா ஏற்கனவே பந்துக்கள்லாம் தன்னுடைய பந்துக்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வதம் பண்ணிட்டு ராஜ்யத்துல இருந்துருக்கனே என்ன அவருக்கு கவலை? அப்படி இருக்க இந்த சமயம் பகவானையும் நான் துன்புறுத்திட்டனேன்னு தர்மபுத்திரர் கவலைப்படும் பொழுது இப்ப கிருஷ்ணர் வந்து சொன்னார், தர்மபுத்திரன் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கார்,
அந்த தர்மபுத்திரனுக்கு ஒரு தெளிவை நீங்க தான் கொடுக்கணும், தர்மத்தை எடுத்து சொல்லணும். தர்மபுத்திரருக்கு தர்மத்தை எடுத்து சொல்லணும்னதும் உடனே பீஷ்மர் என்ன சொல்லணும், நானே உடம்பு முடியாம படுத்த படுத்தியா இருந்துருக்கேன், என்ன போய் உபன்யாசம் பண்ணுன்னு சொல்லலாமா என்று சொல்லணும். ஆனா பீஷ்மர் அப்படி சொல்லாம உபன்யாசம் அதுமே எழுந்து உட்கார்ந்துட்டார், கை கால்லாம் வழியெல்லாம் சரியா போயிடுச்சு. அதனால சொல்றார், தான தர்மான் மோக்ஷ தர்மான் ராஜ தர்மான் விவாகசக ஸ்ரீ தர்மான் பகவத் தர்மான் சமாச வியாச யோகதான் பிராமண தர்மம் க்ஷத்ரிய தர்மம் வைஷ்ய தர்மம் சதுர்த்த தர்மம் பிரம்மச்சாரி தர்மம் கிரகஸ்த தர்மம் வானப்பிரஸ்த தர்மம் சந்நியாச தர்மம் மோக்ஷ தர்மம் ராஜ தர்மம் ஸ்திரீ தர்மம் என்று மகாபாரதத்துல அனுசாசனிக பர்வா சாந்தி பர்வான்னு ரெண்டு பர்வா, இந்த ரெண்டு பர்வா முழுக்க உபதேசம் தர்ம உபதேசம் தான். தர்மம் அப்படிங்கிறத கேட்டுக்காத வரைக்கும் நமக்கு நிம்மதி. தர்மத்தை கேட்டுட்டோம்னு சொன்னா சாஸ்திரத்தை அப்புறம் கடைபிடிக்கலையேன்னு ஒரு வருத்தம் வரும், கடைபிடிக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் வரும். அப்புறம் ஐயோ இப்படி இருக்கோமே, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ எழுதிட்டான்னு ஒரு தேவையில்லாத விசாரம் வரும். ஆனா தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் தான், எல்லா நேரத்திலையும் தர்மத்தை தெரிஞ்சுட்டே ஆகணும். ஆனா அந்த தர்மத்தை நம்மளால கடைபிடிக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிராமணன்னு சொல்லிட்டாலே அவன் குடிமி வச்சுக்கணுங்கிறது தர்மம் தான், சாஸ்திரம் தான். அவன் வந்து தெச்ச சட்டையெல்லாம் போடக்கூடாது, வஸ்திரத்தினுடைய நுனிய தெக்க கூடாது, இப்படி நிறைய இருக்கு, இதெல்லாம் தர்ம சாஸ்திரம் தான். அவன் எப்படி குளிக்க எழுந்துக்கும் பொழுது எப்படி இருந்து எழுந்துக்கணும், குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும், குளிக்கும் பொழுது என்னென்ன ங்கள் சொல்லணும் என்று நிறைய இருக்கு தர்மத்துல. அப்புறம் பழையது பத்து இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கையிலையும் எடுத்து சாப்பிடறா, இந்த கையிலையும் எடுத்து சாப்பிடறா, நின்று சாப்பிடறா, உட்காந்து சாப்பிட கூட முடியல. அப்ப அது எந்த மாதிரி சாப்பிடறதுக்கு என்ன நியமம், இதெல்லாம் நிறைய தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. எதையுமே நம்மளால கடைபிடிக்கவே முடியாது. முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற விருப்பமே நிறைய பேருக்கு கிடையாது. எல்லாம் சும்மா பொழுது போகாம எழுதி வச்சுட்டா அப்படின்னு தான் பேசிட்டு போயிடுவா. இவ்வளவு தர்மத்தையும் சொன்ன பிறகு தர்மபுத்திரருக்கு இன்னும் இதுல தான் சரியா கடைபிடிக்கலையேன்னு கவலை வர, பகவன் நாம சங்கீர்த்தன பரமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அரங்கேற்றம் பண்ணினார் பீஷ்மர். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டு அதுலயும் ஒரு சந்தேகம் என்னன்னா, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம், பகவானோட ஆயிரம் நாமங்கள்ல எந்த நாமத்தை சொன்னா ஆயிரம் நாமம் சொன்ன பலன் என்று கேட்டார். உடனே ராம 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 ஸ்ரீராம ராம ராமேதி, ராம ராம ராமன்னு மூணு தடவை ராமநாமான்னு சொல்லு, ஆயிரம் தடவை சொன்ன பலன், ஆயிரம் நாமத்தையும் சொன்ன பலன் என்று சொல்லி இப்படி கிருஷ்ணரை பார்த்ததும் கிருஷ்ணர் என்ன பண்ணார், நீ உபதேசத்தை வந்து ராமாவதாரத்துக்கு போயிட்ட, இங்க கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கனே உனக்கு ஞாபகம் இருக்கா என்று பாக்குற மாதிரி இருந்ததுதான். உடனே பீஷ்மர் தர்மபுத்திரரை பார்த்து சொன்னார், நீ இனிமேல் உபதேசத்தை இதோட நிறுத்திக்கோ, உனக்கு நான் பண்ணிட்டே இருப்பேன், நீ கேட்டுட்டே இருப்ப, ஆனா அதுக்குள்ள உத்தராயண காலம் போயிடும், நான் திருப்பியும் கிருஷ்ணனை வந்து இந்த மாதிரி சேவிச்சு சத்கதி அடையறதுக்கு பிரார்த்தனை பண்றதெல்லாம் பண்ண முடியாம போயிடும், அதனால இதோட நான் உனக்கு உபதேசத்தை நிறுத்துறேன், நான் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றேன்,
என்று தர்மபுத்திரருக்கு உபதேசத்தை நிறுத்திட்டு பீஷ்மர் கம்பீர ஸ்லக்ஷ்ணயா வாச்சான்னு கம்பீரமான குரல்ல பீஷ்ம ஸ்துதி பண்றார் பகவான. இதி மதி ருபகல்பிதா விதிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் ப்ரக்ருதி முபேயுஷி யத்பவ ப்ரவாஹ த்ரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவரம் வரம் ததானே வபுரலக குலாபிருதானனாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா யுதிதுரகரஜோ விதுங்கர விஸ்வக்கஜலுலிதஸ்ரமவாத்யலங்கிருதாஸ்யே மம நிஷித ஷரைர் விபித்யமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா சபதி சகி வசோ நிஷம்ய மத்யே நிஜ பரயோர்பலயோ ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுஹ அக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து. பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தன்னுடைய ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை இன்றைய வரைக்கும் அதிலிருந்து என்ன அந்த பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவ விடாம காப்பாத்தினது கிருஷ்ணனுடைய கிருபை. அந்த ஸ்ரீ கிருஷ்ணனை நான் விழுந்து சேவிக்கிறேன். கிருஷ்ணனுடைய ஒரு ரூப லாவண்யம் த்ரிபுவன கமனம் தமாத வர்ணம் மூணு லோகங்களும் சொக்கி போறா போல ஒரு பேர் அழகன் நீலமேக சாமலனா இருக்கான். த்ரிபுவன கமனம் தமால வர்ணம் தமாலம்னு ஒரு விருட்சம் இருக்கு அது கருப்பா இருக்குமா அந்த மாதிரி இருக்கான் அழகான கருப்பா இருக்கான். மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்தின் இருக்கான் பொன்னிறத்துல. ரவிகர கௌரவராம்பரம் ததானே அழகா தலையெல்லாம் வாரி அலங்காரம் பண்ணி தலையில ஒரு மயில் பீலிகையை சொருகிண்டு ஜம்முன்னு இருக்கான். வபுரலக குலாபிருதானனாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா யுதிதுரக ரஜோ விதும்ர விஸ்வ பிருந்தாவனத்துல சிறு வயதுல மாடு மேய்ச்சின் இருக்கும் பொழுது அவனுடைய தலை பூரா அந்த மாட்டினுடைய காலடி குழம்பு பட்டு மண்ணா இருக்கு. அது போராதுன்னு இங்க இப்போ மகாபாரத யுத்தத்துல க்ஷத்திரியர்களுடைய அந்த சபையில குதிரையினுடைய காலடி குழம்பெல்லாம் இவன் தலையில இருக்கு. அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டி தேர் ஓட்டி பகவானுக்கே வேர்த்து கொட்டுறதான். சிரமவாத்யலங்கிருதாஸ்யே அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் பகவானுக்கு வேர்த்தது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னு சொன்னார். பகவானுக்கு வேர்வை கூட அழகுதான், வராது பகவானுக்கு வராதுதான். தேவர்களுடைய தேவர்களுக்கே வியர்வை இல்லாத சரீரம்னு சொல்லும் பொழுது பகவானுக்கு வியர்வை ஏது இருந்தாலும் பகவான் சொல்றான், நான் வந்து பகவானே பிறந்துட்டேன் அவதாரம் பண்ணிட்டேன்னா பூமியில நான் வந்து உழைக்காம எதுவும் சாப்பிட மாட்டேன், அதனால அர்ஜுனனுக்காக நான் உழைக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கோ என்று பகவான் சொல்றான். சமவாத்யலங்கிருதாஸ்யே சபதி சகிவசோ நிஷம்ய மத்யே நிஜபரயோர் பலயோ. அப்புறம் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதான்னா அர்ஜுன. எங்களை எதிர்த்து யுத்தத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அந்த துரோகிகளை நான் பார்க்கணும், ரதத்தை கொண்டு போய் ரெண்டு சைன்யத்துக்கு நடுவில் நிறுத்துன்னு சொன்னான். கிருஷ்ணர் போய் அங்க ரதத்தை நிறுத்தினார்.
அப்படி ரதத்தை நிறுத்திட்டு அந்த ரதத்தினுடைய குதிரையினுடைய கடிவாளத்தினுடைய கயிற ஒரு கையிலையும் குதிரையை மிரட்டுறதுக்காக சாட்டை வச்சுருக்கான் ஒரு திருக்கரத்திலையும் வாயால அந்த குதிரைய தடுத்து காரியத்தை செய்யறான். அப்போ வாயால ஹோய் ஹோய்னு ஒரு சத்தத்தை போடும் பொழுது இந்த சத்தத்தை கேட்கணும்னு தேவர்கள் ஆகாசத்துல கூடிட்டாலாம். பகவானுடைய திருவாயிலிருந்து இந்த வார்த்தை மலர்றது என்று அப்போ கொண்டு போய் அப்படி எதிரணியில நிறுத்தி இந்த எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா அர்ஜுனா என்று ஒவ்வொருத்தரையா வந்து எதிரணியில இருக்கிறவாள சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கணும். பகவான் வாயால ஹோய் ஹோய்னு சொல்றான், கையில சாட்டை இருக்கு, இன்னொரு கையில கடிவாளம் இருக்கு. அப்ப எப்படி சொன்னா நிகாயுஹு அக்ஷ்ணா ஹிருதவதி பகவான் வந்து கண்களாலேயே பேசினான். அர்ஜுனனை பார்த்து அந்த பக்கம் பாரு துரோணர், அங்க பாரு துரியோதனன், அஸ்வத்தாமன் என்று கண்களாலேயே காமிக்கும் பொழுது பீஷ்மரையும் திரும்பி கண்களால் அப்படி ஒரு பார்வை பார்த்தானோ அந்த பார்வையிலேயே என் உயிர் போயிடுத்தேங்கிறார். சாயங்காலமான பீஷ்மர் கூர்மையான அம்பு தயார் பண்ணிட்டே இருக்கார். அந்த அம்பு யாருக்காக என்று ஒருத்தர் கேட்டார். உங்க பேரை அர்ஜுனனை அடிக்கிறதுக்காக இவ்வளவு கூர்மையான அம்பு, என் பேரை என்னையா தப்பு பண்ணா அவனை அடிக்கிறதுக்கு என்ன? ஆனா என் பேரை நான் வந்து கிளப்பி விட்டுண்டே இருக்கான் ஒருத்தன், தேரோட்டி ஒருத்தன் பார்த்தசாரதின் தேரோன் அவன் அடிக்கிறதுக்கு தான். மம நிசிட சரைர் விவித்யமான ஆத்மா. அப்ப அந்த அம்பு எடுத்துன்னு வந்து மறுநாள் கிருஷ்ணனை நோக்கி, கிருஷ்ணா இன்னைக்கு உன்ன நான் அர்ச்சனை பண்ணலாம்னு காத்தாலேயே வந்திருக்கேன். அப்படியா? எங்க புஷ்பம், எங்க துளசி, எங்க எங்க கொண்டு வா புஷ்பத்தினால என்ன அர்ச்சனை? புஷ்பத்தினால எல்லாம் அர்ச்சனை இல்ல கிருஷ்ணா. என்ன எதனால அர்ச்சனை? அம்புனால அர்ச்சனை பண்ண போறேன். என்ன பீஷ்மரே, என்ன போய் அம்புனால அடிக்கிறீரே? நான் பாவம் இல்லையா? ஏன் உனக்கு ஒரு பூலாம் கிடைக்கலையா? இங்க கேட்ட இந்த யுத்த காலத்துல பூ வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாளான்னு. பூ வியாபாரம் பண்றவா இருக்கிற இடமே இல்லாம தெரியாம போயிடும் யுத்தத்துல. அப்போ என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுதான பக்தன் பூஜிக்க முடியும். அதனால நான் அம்பு வச்சுட்டு இருக்கேன், அம்பு நால பூஜை பண்றேன். அப்படியா? சரி பண்ணு. விஸ்வஸ்மை நமஹ விஷ்ணவே நமஹ வஷட்காராய நமஹ அப்படின்னு ஒவ்வொரு அம்பா எடுத்து ஆயிரம் நாமத்துக்கு ஆயிரம் அம்பு எல்லாம் முகத்திலேயே பகவான் எழுதி வாங்கிக்கிறான் அந்த பேரை. அது ஒரே முகமெல்லாம் குத்தி ரத்தமா இருக்கு. பகவான் ஏன் இத போய் இப்படி தாங்கிக்கணும்னா, பக்தன் அனுப்பக்கூடிய ஹிருதயத்தினால அனுப்பக்கூடிய ஆராதனம் பூஜை, அதனால பகவான் ஏத்துக்கிறானோ. மம நிஷித சரைர் விவித்யமான சத்கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா தியவஹித பிருதனா முகம் நிரீக்ஷ ஸ்வஜன வதாத் விமுகஸ்ய தோஷ புத்யா குமதி மஹரதாத்ம வித்யாய சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து. இந்த எதிரணிகளை காண்பிச்சதுமே அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் வச்சுட்டு உட்காந்துட்டான். அப்படி கலங்கி இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு நீ பகவத்கீதை உபதேசம் பண்ணிய, அந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ எனக்கு நன்றாக புரிந்தது. குமதி மகரத் ஆத்ம வித்யாயஹம் ஸ்வநிகமமபஹாய மத் பிரதிஜ்ஞாம் ருதமதி கர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹம் த்ருதரத சரணஹ அப்யயாச்சலத் குஹு ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரீயஹ. அந்த
மகாபாரதத்துல பீஷ்ம பிரதிஜை அப்படின்னு அதையும் சொல்ற ஸ்வநிகமம் அபகாய மத் பிரதிஜாம் பகவான் எடுத்து, அதாவது பீஷ்மரு 18 மகாபாரத யுத்தத்துல 10 ஒரு அவர் ஒருத்தரே சைன்யத்தை எடுத்துட்டு போறார். ஆனா நித்தியம் வந்து பஞ்சபாண்டவர்கள் தான் ஜெயிக்கிறா. இதனால துரியோதனனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. துரியோதனன் பார்த்தான், ஒரு சபைய கூட்டினான், அதுல பீஷ்மரை அவமரியாதை பண்ணினான். இந்த யுத்தத்துல வந்து பஞ்சபாண்டவர்கள் மேலதான் இவருக்கு பரிவு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா சாப்பிடுறது என்னமோ என்னுடைய, நான் போடுற அரிசி தான், என்னிடத்துலதான் சாப்பிடுறார் இவர். ஆனா உழைக்கிறது என்னவோ பஞ்சபாண்டவர்களுக்கு. இத்தனை நேரம் கர்ணனை நான் அனுப்பியிருந்தேன்னா அவன் ஜெயிச்சு கொடுத்துருப்பான் எல்லாத்தையும். இவர் நான் போறேன்னு தோத்துண்டே வர என்று இப்படி சொன்னது உடனே பீஷ்மருக்கு கோபம் வந்துருக்கு. பட்டுன்னு எழுந்து சொன்னார், அடே கர்ணன் ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய சாமர்த்தியம், அவன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறத நீ பார்க்கத்தான் போற. இருந்தாலும் நான் வந்து அந்த யுத்த காலத்துக்கு போனா பஞ்சபாண்டவர்கள்லாம் பார்க்கறது இல்ல, உயிரை கொடுத்து நான் வந்து உனக்காக உழைக்கிறேன். ஆனா இன்னைக்கு உனக்கு என்னுடைய மகிமை புரியாது. இருந்தாலும் உனக்காக, உன்னுடைய சமாதானத்துக்காக நான் இப்போ ஒரு சத்தியம் பண்றேன். என்னதுன்னா, நாளைய யுத்தத்துல நான் பஞ்சபாண்டவர்கள் எல்லாரையும் பூண்டோடு அழிச்சிடுவேன், இது சத்தியம் என்று சொல்றார். ஆனா இப்படி இவர் சொன்னதுமே அவாவா கையில ஒரு சங்கு வச்சிருப்பான், அந்த சங்கு எடுத்து நாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், சத்தம் போடுறான். அப்ப பீஷ்மர் அடுத்தது சொல்றது காதல விடலையா இருக்கு. என்ன சொன்னார்னா, என்னுடைய யுத்தம் எந்தவித தடையும் இல்லாமல் இருந்தால், தடை இல்லாம இருக்கணும், அப்பதான் நான் வந்து வதம் பண்ணுவேன். எப்ப பீஷ்மர் சத்தியம் பண்ணிட்டாரோ அதை நிறைவேற்றிடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்குதான் அவரை கலப்பியே விட்டான் துரியோதனன். ஆனா இந்த ஒரு விஷயம் திரௌபதி காதல போய் விழுந்தது. அவளும் யுத்த காலத்தான் இருந்தா. பஞ்சபாண்டவர்களை நாளைக்கு பீஷ்மர் அழிச்சிட போறான்னு கேள்விப்பட்டு கவலைப்பட்டா. அவ கவலைப்பட்டு வி கண்ணத்துல கை வச்சுட்டு இருந்தா. சாயங்கால நேரம் கிருஷ்ணன் வந்தான். திரௌபதி என்னமா சௌக்கியமா இருக்கியா, உனக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கா, உன்னை நான் கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை என்று இப்படி சொல்லும் பொழுது, திரௌபதி கண்ணத்துல கையை வச்சு கவலைப்படுறதுனால, திரௌபதி ஏமா சோகமா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது ஆபத்து வந்துடுதா என்ன, கிருஷ்ணா உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா. திரௌபதி என்ன விஷயமா, எனக்கு ஒரு விஷயமும் தெரியாத கிருஷ்ணா, இது மாதிரி நாளைக்கு பாண்டவர்களை யுத்தத்துல பூண்டோட அழிச்சிடுறன்னு ஒருத்தர் சபதம் பண்ணிட்டார் தெரியுமா. உடனே கிருஷ்ணன், யமா இந்த சபதத்தை பண்ணா, யாருக்கு இந்த தைரியம் இருக்கு என்ன மீறி பாண்டவர்களை அழிக்க, யார் பண்ணினா கிருஷ்ணா உனக்கு தெரியாத, தெரியாது திரௌபதி, உனக்கு தெரிஞ்சா சொல்லி யாருன்னு. பீஷ்மர். என்னது பீஷ்மரா, பீஷ்மரான்னு கிருஷ்ணன் கண்ணத்துல கையை வச்சுன்னு உட்காந்துட்டான். பஞ்சபாண்டவர்களை அழிக்கிறேன்னு அவரா பண்ணினார் என்று கவலைப்படும் பொழுது, உடனே திரௌபதி சொன்னா, நான் தனியா கவலைப்பட்டு இருக்கேன்னு, என்னோட சேர்ந்து கவலைப்பட நீ வந்தியோ, இந்த இதுக்கு ஒரு விமோசனம் சொல்லுவேன்னு பார்த்தா நீ அழறிய. கிருஷ்ணன் சொன்னா, இந்த மாதிரி இந்த பீஷ்மர் அனாவசியமா சத்தியம் பண்ண மாட்டார், ஆனா அவர் வந்து சத்தியத்தை நிறைவேற்றாம இருக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு, நீதான் அதுக்கு வழி, நான் சொல்றத செய்யணும், திரௌபதி செய்வியா, என்ன வேணுமோ செய்யறேன் கிருஷ்ணா, என்ன பண்ணணும், என்னோட வா, இந்த ஊர் இந்த
இந்த யுத்த களம் இருக்கே இதனுடைய எல்லையில ஒரு புலிச போட்டுண்டு ஒரு மகாத்மா இருக்கார், வயசானவர், பிரம்மச்சாரி. அவரிடத்துல போய் அவர் காலில் விழுந்து நீ சேவிச்சு அவரால ஆசீர்வாதம் நீ வாங்கணும். என்னது? தீர்க்க சுமங்கலி பவ என்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா பயப்படவே வேண்டாம், வான்னு சொல்லி பகவான் திரௌபதிய வாசல்ல அழைச்சிட்டு வரான். நிறைய பேருடைய யுத்தமா இருக்கிறதுனால நிறைய பேருடைய தலை கை கால்லாம் வெட்டப்பட்டு கிடக்கு. அதெல்லாம் திரௌபதி காலில் குத்திடக்கூடாது அம்புன்ட்டு தான் போட்டுண்டு வந்த பாதுகை அவளுக்கு கொடுத்தான். அது அவ போட்டுண்டு பகவானோட வரா. அந்த ஊர் எல்லையில அந்த முகாம் வந்தது, ஒரு குடிசை. பகவான் சொன்னா, அந்த மாதிரி இது உள்ளதான், நீ போ, நான் வாசல்ல தான் இருப்பேன், நீ போய் விழுந்து சேவி. நீ வந்து அந்த பெரியவர் யாரு, நமக்கு தெரிஞ்சவாளா, நமக்கு சொந்தக்காராளா, அவர் ஏன் இங்க வந்து இருக்கார், என்னத்துக்காக இருக்கார் அப்படின்னு விசாரம்லாம் பண்ணிட்டு இருக்காத. போனோமா, சேவிச்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். போய் போயிட்டு வா. கிருஷ்ணா, நீ வரலையா? நான் வந்தேன்னா காரியம் கட்டி போனோம். ஏன்னா அவருக்கு என்ன நல்லா தெரியும், என்ன உட்கார வச்சு பேசிட்டே இருப்ப ராத்திரி பூரா. அது சரிப்படா, நீ மட்டும் போயிட்டு வா என்று சொன்னதும் உடனே திரௌபதி உள்ள வர. அந்த பெரியவர் பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால சாயங்கால நேரத்துல அவள் திரௌபதி காலில் போட்டு கொலுசு சத்தம் கேட்டதுனால, ஏதோ ஒரு ஸ்திரீ நம்மளை பாக்குறதுக்கு ஏன் வரணும் இந்த நேரத்துல, இது என்ன ஒரு வம்பா பேடுத்தி, என் பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வந்துடும் போல இருக்கேன்னு கவலைப்படுற. அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்தது, அந்த பெரியவர், நம்ம யாருன்னு இப்படி வந்தவாளா திரும்பி பார்த்தாதானே, அவ கருப்பா இருக்காளா, வெள்ளையா இருக்காளா, குட்டையா இருக்காளா, நெட்டையா இருக்காளா, குண்டா இருக்காளா, உள்ளியா இருக்காளான்னு அவளை பார்த்தாதானே நமக்கு விகாரம் ஏற்படும். நம்ம அவளை பார்க்காமயே திரும்பிட்டோம்னா அப்ப வந்தவாளே வந்த வழிய பார்த்து போயிடுவா என்று இந்த பெரியவர் தீர்மானம் பண்ணி இப்படி திரும்பிட்டார். இந்த திரௌபதி வந்தவ என்ன பண்ணா, அவ விழுந்து சேவிக்கிறா. ஸ்திரீகள் எப்படி சேவிக்கணுமோ அப்படி சேவிக்கணும். அப்போ இந்த பெரியவருக்கு தெரியுது, அட, நம்மள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க யாரோ ஒரு சுமங்கலி வந்திருக்கா, நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் என்று சொல்லி அப்பயும் இப்படி திரும்பி எல்லாம் பார்க்கல. நல்ல ஜாகிரதையாவே திருநாமையே இப்படியே ஆசீர்வாதம், தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசீர்வாதம். மறுபடியும் அவ விழுந்து சேவிக்கிறா, மறுபடியும் தீர்க்க சுமங்கலி பவ. இப்படி அஞ்சு தடவை விழுந்து சேவிச்சா திரௌபதி. ஏன் அஞ்சு தடவை சேவிச்சான்னா, நாலு தடவை சேவிச்சு ஒரு தடவை விட்டுட்டான்னா நாலு கணவன் உயிரோட இருந்து ஒருத்தன் உயிரோடு இல்லைன்னா பஞ்சபாண்டவர்கள்ல. அப்போ திரௌபதி விதவையா சுமங்கலியா அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அசடுகள்லாம் அந்த மாதிரி பட்டிமன்றத்தை நடத்துவா. வாலி உயர்ந்தவனா, சுக்ரீவன் உயர்ந்தவனா, வாலி வசத்தியா, ராமர் வசத்தியா என்றெல்லாம் இப்படிலாம் பட்டிமன்றம் நடத்துறாளே. அதனால பகவான் சொன்னா அஞ்சு தடவை சேவிக்கணும்னு. அப்போ திரௌபதியை அஞ்சு தடவை சேவிச்சா. அப்போ அந்த பெரியவர் சொன்னார், நான் தான் ஆசீர்வாதம் பண்ணியாச்சே, கிளம்பி போக வேண்டிதானே. உடனே திரௌபதி கேட்டா, நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காக ஆசீர்வாதமா, நீங்க சத்தியத்துக்காக இந்த ஆசீர்வாதமான்னு, உங்க வாக்கு சத்தியமா இல்ல சும்மா பண்ணதான்னு. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது, என்னன்னா, சொப்பனத்துல ஆசீர்வாதம் பண்ணா கூட இந்த பீஷ்மனுடைய வார்த்தை பொய் போகாது அப்படின்னு. பீஷ்மரா அப்படின்னு இவ பாக்குறா. அட, பீஷ்மரான்னு என் பேரை கூப்பிடுற இது யாரா இதுன்னு பார்த்தா திரௌபதி. ஆஹா, நான் சபதம் பண்ணிருக்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்செடுத்து அதான் சாமர்த்தியமா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா. இவ மேல கோபம் வரல, இவள் இதை மாதிரி பிளான் பண்ணி யாரோ அழிச்சுன்னு வந்திருக்கணும். யாருன்னு பார்த்தா வாசல்ல பீதாம்பரத்தை மூடிந்து பகவான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்.
தல மயில் பீலிக மட்டும் ஆடுறது தெரிஞ்சிருது பீஷ்மர் கிருஷ்ணன் தான். ஏ கிருஷ்ணா இதெல்லாம் உன்னுடைய வேலையா அப்படின்னு வந்து இப்படி பேசும்பொழுது கிருஷ்ணர் உடனே அங்கவஸ்திரத்தை சரி பண்ணிட்டான். அந்த அங்கவஸ்திரத்தை சரி பண்ணிட்டு திரௌபதி வா போலாம். டேய் நெல்லு எங்க போற? இல்ல உங்க மாட்டு பொண்ணு அதெல்லாம் தெரியும். உங்களை விழுந்து உங்களை சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கணும் ரொம்ப வருஷம் எடுத்து பார்த்துன்னு சொன்னா அதான் அழிச்சுன்னு வந்தேன். டேய் நீ ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்ட, நான் ஒண்ணும் ஏமாத்தலையே. என்ன உங்க மாட்டு பொண்ணுக்கு நான் என்ன மாறு வேஷம் போட்டு அழிச்சுன்னு வந்தேன்? அவ என்ன ரூபத்துல இருக்காளோ அப்படித்தானே கூட்டினு வந்திருக்கேன். நீங்க இப்படி கண்ணை திறந்து பார்க்கணும், பார்க்காம நீங்க திருப்பி ஆசீர்வாதம் பண்ணா ஏன் தப்பா? போதா குறைக்கு இந்த பீஷ்மன் வார்த்தை வேற பொய்யே ஆகாதுன்னு வேற வா எழுதி கொடுத்துட்டீர். நான் போய் இப்ப நிம்மதியா தூங்கினாதான் சாரத்தியம் பண்ண முடியும். கிருஷ்ணா நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, இது வந்து சுயநினைவோட நான் பண்ண ஆசீர்வாதம் இல்லைன்ட்டாராம். அப்படின்னா அப்ப சுயநினைவோட ஏற்கனவே இன்னொரு சத்தியம் பண்ணிருக்கிறீரே பீஷ்மரே. எதுனா சிகண்டிய கொண்டு வந்து நிறுத்தினா யுத்தம் பண்ணாம வில்லையும் அம்பியும் வச்சுட்டு உட்காந்துருவேன்னு சொன்னீரே. அந்த சிகண்டி எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்கான் எங்க இருக்கேன்னு. இப்ப ராத்திரியோட ராத்திரி அவனை கொண்டு வந்து உம்ம முன்னாடி நான் நிறுத்தல, நான் கிருஷ்ண பரமாத்மா இல்லைன்னு. உடனே பீஷ்மர் நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்சு பாரு, நீ ஒரு சத்தியம் பண்ணிருக்க கிருஷ்ணா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த யுத்தத்துல நீ ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். உன்னை நான் சக்கரபாணியா நாளைக்கு பார்க்கலனா? நான் கங்கா புத்திரன் இல்ல, சந்தனு மகாராஜா புத்திரன் இல்ல, பிரம்மச்சரியத்தை சிறந்தவன் இல்ல, சவாஷ் அப்படின்னா பகவான். மறுநாள் யுத்தம் நடக்கிறது. ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜாம் ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜாம் ரிதமது கர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ திருதரதசரணஹ அப்யயாச்சலத் புஹு ஹரிரிவஹந்துமிகம் கதோத்தரியஹ. பீஷ்மர் பண்ணக்கூடிய யுத்தத்தை பார்த்தா பஞ்சபாண்டவர்கள்லாம் அழிஞ்சு போயிடுவா போல அப்படி இருந்தது. உடனே பகவான் பார்த்தா அர்ஜுனனை சமாளிக்கணும், பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றணும், இந்த பீஷ்மரை அடக்கி ஆகணுங்கிறதுனால பட்டுன்னு ரதத்திலேருந்து குதிச்சான். ஹதோ பீஷ்மஹான்னு சக்கரத்தை எடுத்துட்டான் அந்த ரதத்துடைய சக்கரத்தையே கையில. அப்போ பகவானுடைய உத்திரியம் வந்து கீழே விழறதான் அது கூட தெரியலையா அவனுக்கு. ஏன் அந்த உத்திரியத்தை கீழே போட்டான்னா, இப்பவே அர்ஜுனனுக்கு விஜயத்வஜங்கிற கோடி கட்டின மாதிரி இருந்துதான் அந்த உத்திரியம். கதோத்தரியஹ, நேத்தி ராத்திரி நான் போத்தீண்டு உன் மாத்துக்கு வந்தனே அதே கிருஷ்ணன் தான் இப்போ உன் முன்னாடி நான் கதா சக்கரபாணியா காட்சி தரேன்னு சொல்லி அங்க வஸ்திரத்தை கீழே போட்டானா. கதோத்தரியஹம். மேலும் என்னன்னா, பகவான் கோபப்பட்டுட்டான்னு சொன்னா பிரளயமே வந்து எல்லாம் சம்ஹாரம் ஆயிடும். இப்ப பூமாதேவி பயப்படுறாளாம், இவருக்கு இவ்வளவு கோபம் வந்துடுச்சே என்ன பண்றது, நரசிம்ம அவதாரத்தை விட பயங்கரமான கோபமா இருக்கேன்னு நினைச்சாலும் பகவான் அதுக்கு அந்த பூமிக்கு சமாதானம் பண்ணணும்னு அங்கவஸ்திரத்தினுடைய ஒரு பாகத்தை ஒரு நுனிய பூமியில படுற மாதிரியும் ஒரு நுனிய தன் சீட்டுலையும் படுற மாதிரியும் வச்சிருந்தோம். நான் சும்மா ஒரு கோபம் மாதிரிதான் இப்ப நடிக்கிறேன், இது நிஜமான கோபம் இல்ல என்று பூமிக்கு சமாதானத்தை கொடுக்கணுமேன்னு உத்தரியத்தை கீழே போட்டாங்க. கதோத்தரிய. மேலும் என்னன்னா, பகவான் இறங்கி போயிட்டான்னா அந்த சாரதியினுடைய இருக்கை காலியா போயிடுமே சீட்டு. அப்ப வேற யாராவது வந்து உட்கார்ந்துட கூடாதுங்கிறதுனால சீட்டு ரிசர்வ் பண்றதுக்கு துண்டு போடணுங்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சானா. கதோத்தரிய. மேலும் என்னன்னா, பகவான் இறங்கி போயிட்டா குதிரை கண்ணாப்பின்னான்னு ஓடிடும். ஆனா இந்த பகவானுடைய அங்கவஸ்திரம் உத்திரியம் இருக்கிறதுனாலயே குதிரை சரியா செல்லுமா, அதனால உத்திரியத்தை போட்டானா. கதோத்தரிய. மேலும் என்னன்னா, பகவான் கிளம்பி போயிட்டா அர்ஜுனனை யாராவது அடிச்சிட போறாளே, அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு திரை இருந்து காப்பாத்தட்டும்ங்கிறதுனால உத்திரியத்தை கீழே போட்டானா. கதோத்தரிய. மேலும் உத்திரியத்தை இப்படி போட்டுண்டா வக்ஷஸ்தலத்துல இருக்கக்கூடிய தாயாருடைய கடாட்சம் பீஷ்மருக்கு கிடைக்காம போயிடும். அப்ப அந்த தாயாருடைய கடாட்சம் பீஷ்மருக்கு கிடைக்கணும் என்பதற்காக உத்திரியத்தை கீழே போட்டானா. கதோத்தரிய. இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இந்த உத்தரியத்தை கீழே போட்டதுக்கு சொல்றா. அப்படி பகவான் வந்து
தான் நீலமேக சாமலனான் பீதாம்பரதாரியா இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் தான் கையில இப்ப சக்கரபாணியா நிக்கிறேங்கிற அந்த ரூபத்தை மறைக்கிறது இந்த உத்திரியம். அதனால உத்திரியத்தை கீழே போட்டான். கத உத்தரியா பகவான். அப்ப பீஷ்மர் சொன்னார், இப்படி பகவான் குதிச்சு வரும்பொழுது ஏகி 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 வா கிருஷ்ணா புண்டரீகாட்சா என்னை வந்து இப்பவே நீ வதம் பண்ணு என்று நான் எதிர்பார்த்திருக்கும் பொழுது இந்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை தடுத்துட்டான். அன்னைக்கு மட்டும் தடுக்கலன்னு சொன்னா எனக்கு எப்பேற்பட்ட மோட்சம் கிடைச்சிருக்கும் என்று கவலைப்பட்டார் பீஷ்மர். அதுக்கப்புறம் சொன்னார், அன்னைக்கு யுத்தத்துல வந்து சிகண்டிய கொண்டு வந்து நிறுத்தினதுனால பீஷ்மர் பஞ்சபாண்டவர்களை பூண்டோட அழிச்சிடுவேன்னு சொன்ன சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பகவான சக்கரபாணியா பாப்பேன்னு சொன்னார், அந்த சத்தியத்தையும் நிறைவேற்றின்றார். பகவான் தான் தன் சத்தியத்தை இழந்தான். என்னன்னா பஞ்சபாண்டவர்களை இந்த யுத்தத்துல நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னான் பகவான். ஆனா ஆயுதத்தை எடுத்துட்டான். ஏன் ஆயுதத்தை எடுத்தானா, பக்தனுக்காக பகவான் எந்த சத்தியத்தையும் மீறுவான் என்று அர்த்தம். அப்புறம் சொல்றார், பீஷ்மர் லலிதகதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானாக கிருதமனு. இந்த இடத்துல லலிதகதி விலாச வல்குஹாசங்கிற கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தாக பிரகிருதி மகன் கிளயசிய கோபவத்வஹ. கிருஷ்ணா நானெல்லாம் உன்னிடத்துல பண்ண பக்தி எல்லாம் ஒரு பக்தியா, அம்பு நாள் அடிச்சு உன்னை பக்தி பண்ண, உன்னை காயப்படுத்தி நான் பக்தி பண்ணியிருக்கேன். ஆனா கோபிகைகள்லாம் எப்பேற்பட்ட பக்தி பண்ணியிருக்கா கிருஷ்ணா. லலித கதி விலாச, லலிதமான பக்தி. கிருஷ்ணன் நடக்கிற மாதிரியே நடந்து அவ பக்தி பண்ணுவா, கிருஷ்ணன் சிரிக்கிற மாதிரி சிரிப்பா, கிருஷ்ணன் பேசுற மாதிரி பேசுவா, கிருஷ்ணன் பாக்குற மாதிரி பாப்பா, சதா சர்வ காலமும் கிருஷ்ணனை பத்தியே பேசின்னு இருப்பா. அவளுடைய தாமரை போன்ற திருக்கரம் உன் மேல பட்டா கூட உன் திருமேனி வாடிடுமோ என்று இருக்கக்கூடிய திருமேனியில நான் அம்புகள் எல்லாம் பிரயோகம் பண்ணி உன்னை பூஜை பண்ணினேன். ஆனா எனக்கு நீ ஒரு பாக்கியத்தை கொடு, கோபிகைகளாக பிறக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுணும் என்று ஸ்தோத்திரம் பண்ணின பீஷ்மர் தன்னுடைய கடைசி பிராணனை பகவானுடைய திருவடியிலேயே தியாகம் பண்ணினார். பீஷ்மரிடத்திலே இருந்து ஒரு ஜோதி கிளம்பி தலைவழியா வெளியில வந்து பகவானுடைய திருவடியை அடைஞ்சது. பீஷ்மர் மோட்சத்தை அடைஞ்சார், பீஷ்ம முக்தி. அப்ப பகவான் உடனே இவர் மோட்சத்தை அடைஞ்சதை பார்த்து ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷம் பண்ணினா, ஹாஹான்னு சொன்னா, எல்லாரும் சந்தோஷப்பட்டா, சாது சாதுன்னா. தர்மபுத்திரரை விட்டு என்ன கர்மாக்கள் செய்யணுமோ அந்த கர்மாக்கள் எல்லாம் கிருஷ்ணன் செய்ய வச்சு பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்தார். அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சு பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்யங்கிற சங்குனால மறுபடியும் தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கொஞ்ச காலம் அங்க இருந்தார். அதன் பிறகு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை பகவான் காப்பாத்தினான்னு சொன்னோமே, அந்த குழந்தை நாலு அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்துட்டு வரதுனால அதுக்கு எந்த ஒரு பாரமும் இல்லை, கவலையும் இல்லை. 10 மாசம் ஆயிடுத்து. பகவான் அதுக்கு முன்னாடியே அர்ஜுனனை கூப்பிட்டு துவாரகைக்கு கிளம்பி போயிடுறார். 10 மாசம் ஆனதும் கர்ப்பத்திலேருந்து இந்த குழந்தை வந்து பிறக்கிறது. இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிக்க சொன்னார் தர்மபுத்திரர். பார்த்த பிரஜாவிதா சாட்சாத் இக்ஷ்வாகுரிவமானவஹ பிரம்மண்யஹ சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரியதா. தர்மபுத்திரா, இந்த குழந்தை வம்சங்களை ஸ்தாபிக்கக்கூடிய பரம்பரை விஷயத்துல இக்ஷ்வாகு மன்னனுக்கு சமமா இருப்பான். பிரம்மண்யன் சத்யசந்தன்னு சொன்னாலே ராமருடைய கல்யாண குணங்கள் தான். அந்த கல்யாண குணங்கள் என்னிடத்துல இருக்கும். பிரஹ்லாத இவ சத்கிரகான்னு சத் விஷயத்துல அடம்பிடிக்கிற விஷயத்துல
சத்விஷயத்துலதான் அடம் பிடிக்கணும், அதுல பிரகலாதன் மாதிரி இருப்பான், கெடுதலே தெரியாது இவனுக்கு. தர்மத்துல பீஷ்மர் மாதிரி இருப்பான், சந்தனு மகாராஜா மாதிரி தொட்ட இடங்கள்லாம் துளங்கக்கூடிய மங்களமான திருக்கரமுடையவனா இருப்பான். ஜயாதிரிவ தார்மிகான தர்மத்துல சிறந்தவரான யயாதி மகாராஜா போல இருப்பான். அப்புறம் தர்ம தேவதையே தர்மபுத்திரரா வந்ததே, அது போல தர்மபுத்திரர் மாதிரி குணங்கள் உடையவனா இருப்பான். பலிச்சக்கரவர்த்தி மாதிரி தன்னிடத்திலேருந்து எந்த தானம் கேட்டாலும் கொடுத்துடுவான். சிவபெருமான் மாதிரி சீக்கிரம் குளிர்ந்தவனா இருப்பான். மேலும் கண்ணபிரான் மாதிரி சகல குண கல்யாண சம்பந்தனா இருப்பான் என்றெல்லாம் இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து இவனுக்கு விஷ்ணு ராதன் பேர் வச்சா. ராதன்னா பிச்சைன்னு அர்த்தம். விஷ்ணு ராதன் பகவான் விஷ்ணுவினால போடப்பட்ட பிச்சை. இன்னொரு பேரு பரீட்சித்தின். குருவம்சம் வந்து க்ஷீணமடையாம நஷ்டமடையாம இவன் அதை தழைக்க செய்தான் அப்படிங்கறதுனால பரீட்சீனேஷு புருஷு பரீட்சித். மேலும் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது எந்த ஒரு பகவானை சாட்சாத்கரித்தனோ, கர்ப்பத்தை விட்டு வந்ததும் அந்த பகவான் எங்க எங்க எங்கன்னு தேடி கிருஷ்ணன் போனானோ, அதனாலேயே பரீட்சித். அப்போ இவன் கலிகாலத்தினுடைய கொட்டத்தை அடக்கி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவான். அந்த கலியினுடைய தோஷத்தினாலேயே ஒரு பிராமணருடைய சாபம் ஏற்பட்டு சத்கதி ஒரு ஆச்சாரியனை அடைந்து அவர் மூலமா பகவத் குணானுபவங்களை கேட்டு குணானுபவங்களை எல்லா விதமான சகல கல்யாண குணங்களையும் செவியார கேட்டு சத்கதி அடைவான் வெகு சீக்கிரத்திலேயே என்று அவனுடைய சரித்திரத்தை முழுமையா சொன்னான். அப்ப இந்த சமயத்துல தர்மபுத்திரரோட திருதராஷ்டிரன்லாம் இருந்தா. அந்த திருதராஷ்டிரனுக்கு புத்திமதி சொல்லணும்னு விதுரர் வந்தார். அந்த விதுரர் திருதராஷ்டிரனுக்கு புத்திமதி சொல்லி கங்கை கரைக்கு அழைச்சிட்டு போய் எவ்வளவுக்கு எவ்வளவு உலக விஷயத்துல எண்ணங்கள் இருந்ததோ திருதராஷ்டிரனுக்கு அது அப்படியே பகவத் விஷயத்துல திருப்பி அவரும் சத்கதி அடைஞ்சார். திருதராஷ்டிரன் காந்தாரி உடன்கட்டை ஏறினா. விதுரர் இந்த லோகத்தை விட்டு யமலோகத்துக்கு போனார். ஏன்னா அவர் அங்கேருந்துதான் வந்தவர். பஞ்சபாண்டவர்கள்ல தர்மபுத்திரர் இத மாதிரி பெரியப்பா சித்தப்பா எல்லாம் காட்டுக்கு போய் தபசு பண்ண வேதாந்த விசாரம் பண்ண போயிட்டான்னு கேள்விப்பட்டு இனிமேல் இந்த லோகத்துல நம்மளும் இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுனன் வந்தான் கிருஷ்ணருடைய துவாரகையில இருந்து. அப்படி வரக்கூடிய அர்ஜுனன் பார்ப்பதற்கே ரொம்ப கவலையா எதையோ பறிகொடுத்தவன் மாதிரி இருந்தான். அவனிடத்துல துவாரகையில இருக்கக்கூடியவர்கள்லாம் சௌக்கியமானு விசாரிச்சுட்டு வந்து கோவிந்தன் கிருஷ்ணன் சௌக்கியமானதும் அர்ஜுனன் கதறினான். வஞ்சிதோகம் மகாராஜ ஹரினா பந்து ரூபினாம் ஏனமே பகுதம் தேஜா தேவ விஸ்மாபனம் மகத்து. பகவான் கிருஷ்ணன் நம்மளெல்லாம் வஞ்சனை பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்ல, எல்லாமே என்னுடைய பலம் நான் நினைச்சுட்டு இருந்தேன் தர்மபுத்திரரே, எதுவுமே என் பலம் இல்லை, எல்லாம் கிருஷ்ணன் இருந்ததுனாலதான் இப்பதான் புரியுது. நான் நடந்து வரக்கூட சக்தி இல்லாம இப்ப வந்திருக்கேன்னு சொன்னதும் உடனே தர்மபுத்திரர் சிம்மாசனத்தை விட்டு எழுந்தார். சிம்மாசனத்தை உடனே தூக்கறதுக்கு 4 பேர் வந்தா, இனிமேல் எனக்கு சிம்மாசனம் கிடையாது, என்னுடைய பேரன் பரீட்சித் பெரியவனானதும் அவனுக்கு பட்டம் கட்டி வை என்று சொல்லி பஞ்சபாண்டவர்களும் அங்கிருந்து சகல ராஜபூஷணங்கள்லாம் கலைந்து மர உரிய உடுத்திண்டு கங்கையினுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு வந்து இவர்கள்லாம் தேவர்கள். தர்மபுத்திரர் சாக்ஷாத் தர்ம தேவதையே தர்மபுத்திரரா வந்தது. வாயு பகவான் தான் பீமன், தேவேந்திரன் தான் அர்ஜுனன், நகுல சகாதேவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அப்ப இவெல்லாம் இந்த கங்கையில இறங்கி இவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு சென்றார்கள். சொர்க்கத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்ச பாண்டவர்கள் மறுபடியும்
சொர்க்கத்தை அடைந்தார்கள்னு பஞ்சபாண்டவர்களுடைய சொர்க்காரோகணம் அப்படின்னு பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் இது பூர்த்தியா இருக்கு. இதுல இருந்து அடுத்தது பரீட்சத்தினுடைய உபாக்கியானம் ஆரம்பிக்கிறது 16வது அத்தியாயத்துல. அந்த பரீட்சத்தினுடைய உபாக்கியானத்தை நாளையினுடைய கதையில தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு இதோட உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.